ஐயா கிட்ட நீங்க பூஜை பண்றீங்க எப்படி இருக்குது? ஐயா கிட்ட வந்து கொஞ்ச நாளா வரல, வராது இருந்தேன். ரொம்ப வந்தேன், கொஞ்ச நாள் கேப் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்து மக்கள் வந்து தெளிவா வந்து எங்க பிள்ளைங்கலாம் வந்து கூடுற பிள்ளைங்கலாம் வந்து கோயிலுக்கு போவோம் வான்னு சொல்லியிருந்துருவோம். ஐயா கிட்ட வந்து டெய்லியும் வந்து காலையில வருவேன், மத்தியான மேலே வருவேன், நைட்டு வருவேன். நைட்டு வந்து பூஜை பண்ணும்போது வந்து கலந்துக்குவேன். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஐயா வந்து பார்க்கணுன்றது அந்த மனசுல வந்து எனக்கு வந்து ஆர்வம். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐயா வந்து கூட்டு வந்து விட்டுறாரு. வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும், கொல்லணும், படைக்கணும், போகணும், கூட ஏதாவது ஒரு உதவி பண்ணணும், இதில் மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றது அந்த ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்து வந்துடுது. எந்த வேலை இதுதான் சரித்தான், ஆட்டோமேட்டிக்காக ஐயா வந்து கூட்டு வந்துடுது. என் வேலையை ஒன்றும் ஆவாது நிற்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஐயா என்ன சொல்கிறார், நீ வந்துடுற, நீ அந்த வேலை அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன் இப்போ நீ வந்து எக்கிற, நீ வா ஆட்டோமேட்டிக்கான்ட்டு. ரெண்டு நாளாக ஒரு கொஞ்ச நாள் வராமல் இருந்துக்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ தூங்கி வந்து பூஜை பண்ணி வீட்டு படைச்சிட்டு கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக வரும்போது கரெக்டாக இங்கே வந்து ஐயாட்ட வந்து தான் போக வேண்டியது என்னோடய கடமையாகி போச்சு. ஐயா முடியாத நேரத்துல கூட ஐயா கூட்டு வந்துருவாரு, கூட்டு வந்துருவாரு. ஆனா எங்க இருந்தாலும் சரிதான், கோயிலுக்கு போகணுமேன்றது எனக்கு வந்து மைண்ட்ல வந்து கரெக்டா வந்துருவாரு ஐயா. அந்த மைண்ட்ல வந்து சரி கோயிலுக்கு வீட்டுக்கு போயிட்டு சரி ஆடையை மாத்தின்னு போவோம், குளிச்சுட்டு போவோம்னு வீட்டுக்கு வந்து ஆடையை மாத்தி சாப்பிட்டு வந்துடுவோம். சாப்பிடாம வந்துடுவோம் சிலத்துல, இங்க வந்தா சாப்பாடு சிலதும் உண்டு இல்லை சொல்ல ஐயா. நேற்று ஐயாட்ட வந்து சாப்பிட்டுருந்தாங்க, வட பேச சாப்பிட்டுதான் இல்லை சொல்ல ஐயாட்ட வந்து. அது மாதிரி இன் டெய்லி அன்னாடிக்கும் ஐயாட்ட வந்து வர வேண்டிய நிலைமையா ஆகி போகுது. அது எப்படி மக்களுக்கு வந்து கேட்டாலே கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். ஆமா உண்மைதான், இல்ல சொல்லு. சில வந்து குறைகள் வந்து என் குறைகள் வந்து ஐயாட்ட சொல்லி தான் சொல்லாம இல்ல, சில ஆட்டோமேட்டிக்கா அப்படி போயிட்டு இருக்குது. ஒண்ணும் கிடையாது, மக்கள் வந்து நானும் சொல்றேன் ஐயாட்ட வாங்க சொல்லிங்கிறேன், நல்லது நடக்கும் சொல்லிங்கிறேன். அதே மாதிரி என்னையும் சொல்லுவாங்க, வாங்க ஐயா தான் போறீங்க, வாங்க கூட்டம் வருவாங்க, எல்லாம் உண்டு நடக்குது உண்டு. ஐயா இப்போ சென்னையில இருந்து வரணும்னா எங்க இறங்கி எப்படி வரணும்? சென்னையிலேருந்து வரணும்னா ஐயா கோயில் இறங்கணும் பஸ்ல, அங்கிருந்து நடந்து இங்க உள்ள வரணும். இந்த ஊர் பேரு புத்துப்பட்டு, கீழ் புத்துப்பட்டு, கீழ் புத்துப்பட்டு, கீழ் புத்துப்பட்டு. எத்தனை மணிக்கு எப்போனுமோ வரலாம் இங்க வந்து. காலையில பஸ் ஏறானா இப்ப மாதிரி பட்டம்போல வந்து எப்பவுமே வரலாம், எப்பவுமே போகலாம், எப்பவுமே வரலாம். இங்க போதாவும் கிடையாது, நைட்ல தான் கிடையாது. காலையில அவங்க பஸ் ஏறானா இங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும். அங்கிருந்து இறங்கி நேரம் வந்து வந்துடும் கோயில் வந்து சாமி கும்பிட்டு பார்த்துட்டு போயிட வேண்டியதான். ஒன்றும் எந்ததும் கிடையாது. நைட் மணி வரலாம், ஒன்பது மணிக்கு வரலாம், பத்து மணிக்கு வரலாம். இங்க லோக்கல் உள்ளவங்க அப்படியே வருவாங்க, பத்து மணிக்கு வருவாங்க, ஒன்பது மணிக்கு வருவாங்க, ஒரு மணிக்கு வரை வந்து போறாங்க கோயிலுக்கு. ஐயாட்ட எத்தனை மணி வந்து போறாங்க? நான் காலையில டைம்ல வந்து ஒன்பது மணிக்கு வருவேன், ஒன்பது மணிக்கு வருவேன், என் வேலையை முடிச்சுட்டு ஐயாட வரும். சரி வேலை முடிப்போம், போவோம் கோயிலுக்கு, போவோம் கோயிலுக்கு, போவோம். அந்த மைண்டில் என்னோட வேலையை வேலை முடிச்சுட்டு ஐயாட வந்து சேர்ந்துடும். அரசியல்வாதிங்க எலெக்ஷன் டைம்ல வருவாங்களா? ஏன்னா எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைச்சு வருவாங்க. அது எப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சா அது நம்ம தெரியாதான் வருவாங்க, தெரிஞ்சு வர மாட்டாங்க, தெரியாம தான் வருவாங்க. அவங்க யாராவது லிங்க் வச்சிருப்பாங்க. சொல்லையா, அதாவது அவங்க மிட் நைட்ல வராங்க, வராங்க, வராமல அவங்க ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, அந்த லிங்க்ல வந்து ஐயாட வந்து போறாங்க. அப்படியா? அவர் வந்து அவர் வந்து ஐயாவை கும்பிட்ற வந்து பெரிய விஷயம். அவர் வந்து ஐயா வந்து அவர் கோயிலை கட்டிக்கிறார், இங்க ஒரு கோயில் கட்டிக்கிற பெரிய லிங்கம் அது, இது பெரிய லிங்கம். அவர் வந்து சாமி பிடிச்சி அதாவது பகவான் போனாலுமே அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இறங்கி வருவார், ஒரு உதவி கட்டணும் அவர் கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி ஐயாட்ட வந்து வரவங்க வந்து எந்த குறைகள் இருந்தாலும் ஐயாட்ட வந்து சொன்னாக்க அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாம் முடியும், எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு பத்து பஞ்சமா வந்துங்கிற ஐயா, ஐயா வந்து பேர் வந்து லட்சுமி சாமி ஐயா. இவர் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி சண்முகபுரம் மீனாட்சிப்பட்டில் பிறந்து வந்தவர். இல்லையா இந்த இடத்துல வந்து என்ன விஷயத்த உணர்ந்தீங்க? இங்கே வந்து நிறைய இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதி ஐயா, நல்ல ஒரு சந்தோஷம், திருப்தி, சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு டென்ஷன் அப்படி இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவுமே கிடையாது. இங்கே வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குதுமா. நம்ம ஐயாவுடைய விளையாட்டு உங்களுக்கு எது காட்டினார்? எனக்கு வந்து ஒரு மணி இருக்கும் இப்போ அது குரு பூஜை நடந்தது. அப்போ வந்து ஒரு மணிக்கு அபிஷேகம் நடந்தது. அப்புறம் நடக்க பார்த்து ஐயா கிட்ட என்ன பண்ணால் மூணு லிட்டர் பால் வாங்கி கொடுத்தேன், அஞ்சு மாலை வாங்கி கொடுத்தேன். ஐயா இதை பூஜை பண்ணிட்டு ஒரு மணிக்கெலாம் என்ன ஐயா வந்து வாங்கின்னு வந்து இதில் பண்ணார். பண்ண பார்த்து இந்த அந்த கரண்ட்டு நின்று போச்சு. நானும் வரட்டா சாமின்னு கேட்டதுக்கு, வராதம்மா ஆம்பளைங்கெல்லாம் இருக்கிறாங்க வராத, நீ பொம்பளை ஊரால் தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாடா என்கிட்டாரு. நான் என்ன பண்ணேன், சரி சாமின்ட்டு இவர்கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு மணிக்கு பூஜை பண்ணுறாரு ஐயா, இதுவா இருக்கிறார் அவர். பூஜை பண்ணுவோன்னா நான் என்ன பண்ணேன், அப்போ அந்த நேரம் இவர் கரண்ட்டு நின்று போச்சான். இந்த புத்துலேருந்து ஒரு ஒளி கொடுத்தாரோ, ஒரு ஒளி கொடுத்து அவர் சரஸில் போய் நுழைஞ்சாரோ, இதோ உள்ளே உக்காந்துங்கிறார் அவர். இந்த உக்காந்துல மேலே அவர் சரஸில் போய் ஒரு ஒளி கொடுத்துதான், அப்புறம் கரண்ட் வந்துடும். அந்த ஒளி கொடுத்த உடனே அஞ்சு மணிக்கெலாம் அந்த அஞ்சு இருக்கும், அஞ்சு ஆறு இருக்கும், நாங்கள் அந்த அஞ்சு மணி இருக்கும் அந்த இது ஏற்றணும் குரு பூஜை அன்னைக்கு. நானும் என் மருமகோ இன்னொரு ஆள் அந்த கம்பி அந்த கொடி அந்த கொடி மரம் நானே என் மருமகோ எங்களுக்கு பேர் கொடுப்பு. நான் ஐயா கொடுத்துக்கிறாரு பாரு, ஒரு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு காலையில அஞ்சு மணிக்கு அந்த கொடி மரம் நானு இன்னொரு பொண்ணு இதோ பாப்பா
நாங்கள் குடிமரம் அன்னைக்கு ஏற்றினோம். காலையில் யாரை கூப்பிட்றாரோ கூப்பிடலையோ எனக்கு தெரியாது, பிள்ளையாவது குட்டியாவது எனக்கு எதுவுமே தேவையில்ல ஐயாவை தவறுன்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு இங்கே தான் இருப்போம். பூரா பெருகிட்டு கோலம் போட்டு இங்கே வரும்போது நீங்கள் தான் அற்புதம் பார்த்தீங்களா சர்ப்பம்? நான் நிறைய பார்ப்பேன், வர இல்லை வழி, இங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்தது கிடையாது. அங்கே வரக்குள்ளேயே எலியை பிடிச்சி வாயில் வச்சுன்னு வரும், அது முன்ன வரும், நான் பின்னால் போவேன். அதுக்கு ஏன் போறீங்க? எங்கள் வீட்டுக்காரர் நான் என்ன கேட்டேன், நீ செத்தா என்ன என் கூடையாக வர போறேன்னு நான் கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கேட்டதுக்கு உன்னை நான் பாம்பானா வந்து பார்ப்பேன்னாரு. கார்த்திகை மாதம் மழை நல்லா அடிக்குது மழை, அப்போ என்ன பண்ண காது, சரி நம்ம வெளியே போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு கதவை திறந்துன்னு வந்தேன். யாருமே இல்லை, பெரிய பிள்ளை அண்ணாண்டுக்கிறாரு, சின்ன பிள்ளை வந்து சிதம்பரத்தில் இருக்கிறாரு. திறந்துன்னு வந்தால் தலையை வச்சுன்னு படுத்துன்னு மொத்தம் சொன்னால், நீங்களாம் பயப்படுங்க, நான் பயப்பில்ல, படுத்துன்னு இருக்குது. செல்போனு கரண்ட் இல்லை, செல்போன் அடித்து பார்த்தா தலையை இந்த ரோட்டு பக்கம் திருப்பிச்சு, வாழை என் பக்கம் திருப்பிச்சு. திருப்பினோடனே நம்ம டப்புன்னு கதவை சாத்தினோம், கதவை சாத்தினா அப்புறம் மறுபடியும் திறந்தேன். திறந்த உடனே படிச்சு அது மண்ணு மெதுவாக தடிலாம் கிடக்குதான், அடிக்கினா அடிக்கலாம், அடிக்கக்கூடாது நம்ம பாம்பானா வருவோம் சொன்னாரே. வந்து உங்க வீட்டுக்காரன்தான் உணர்ந்துட்டீங்க? ஆ, உணர்ந்துட்டேன். அதே மாரி எல்லாம் உங்களுக்கு மன கஷ்டம்னு வந்து ஐயா கிட்ட சொன்னா உடனே சரியாயிடுமா? எல்லாமே எனக்கு எல்லாமே கழிச்சு கொடுத்துருக்காரு, எல்லாமே எனக்கு எல்லாமே சொத்து சுதந்திரம் நான் எல்லாம் கேட்கல, அவரே கொடுத்துட்டாரு எல்லாமே. ஆமா சொல்லுங்கம்மா, ஐயாவுடைய பெருமை. பெருமை என்னங்க ஐயா? ஐயா கடவுள், அது கடவுள்னா அது ஐயா தான். அம்மா வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்கல்ல? கஷ்டம் யாருக்கு தாங்க இல்லை, கஷ்டம் தாங்க எல்லாமே, இன்ன வரைக்கும் கஷ்டம் தான். அந்த கஷ்டத்துல இருந்தா அவர் காப்பாத்துவாரு, காப்பாத்துவாரு, எல்லாமே செய்வாருங்க. இங்க வந்துட்டேன்னு வச்சுங்களா, எனக்கு இப்ப கஷ்டம், எனக்கே தெரியல என்ன பண்ணணும் தெரியல, எப்பயோ வந்துட்டேன், அதுல எப்படி காப்பாத்தணும்ன்றது அவர் பாத்துப்பாரு. நம்ம ஒண்ணுமே செய்தே ஆகல, நம்ம ஒண்ணு நினைப்போம் ஓ இதை பண்ணி நம்ம இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு, ஆனா நம்ம யோசிக்கிறது அது தப்பாதான் இருக்கும். அவரா வந்து யாரை வர வைக்கணுமோ வச்சு இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுமோ முடிச்சு வேலையை முடிச்சுப்பாரு, பிரச்சனை இல்லாத முடியும். இல்லம்மா, உங்க லைஃப்ல இந்த சித்தர் வணங்கினதுக்கு அப்புறம் ஐயா வணங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் வந்து? நான் வந்து 1 வருஷம் 2 மாசம் ஆகுது கரெக்டா, 1 வருஷத்துக்கு முன்னாடி வர பார்த்து ரொம்ப மனவேதனை தான் வந்தேன், ரொம்ப மனவேதனை. எப்படி வந்தன்றது ஆனால் இது இதுக்கு இன்னி கூட யோசிச்சேன் தெரியல. வந்து நேராக கேமரா தெரியுது, நேராக வந்து யாருமே இல்லை, காலையிலே வந்துடுறேன் வந்து நேராக வந்து அங்கே ஐயா சிலை இருக்குல்ல, அந்த புத்துக்குள்ளதான் ஒரு முழு ரூபமாக இருக்கிறாரு, அந்த சிலை தான் வெளியே வடிவம். காலை கட்டி பிடிச்சின்னு அப்படி அழுதுட்டேன், அழுகுறேன், ஏன்னா நான் தான் கஷ்டத்தில் வரேனே, நான் அடி வாங்கின்னு வரேனே, உண்மையாலுமே அடினா மனசில் அடி கிடையாது, உண்மையாலுமே உத வாங்கின்னு வரேன். உத வாயின வந்து வழியில்தான் வந்து ஓன அழுகுறான், எல்லாருமே இருக்கிறாங்க, அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாம் இருக்கிறாங்க, சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் அழுகுற அழுது. பக்கத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருந்தது, அவர் எதுவுமே கேட்கல, எதுதான் கிடைக்க போகுது வேண்டு, அழுது அழுது தீர்த்துட்டு சரி ஏதோ வந்தோம். நான் வேண்ட கூட இல்லை, நான் வந்து அழுதுட்டு இப்படிதான் இருக்கும் இடம், அப்பி இப்படிதான் இருக்கும், இந்த தரம் மட்டும் போடல. குட்டி குட்டி நாய்ங்க நிறைய இருக்கும், ஒரு 10-15 நாய் இருக்குன்னு வச்சுங்களா, குட்டி குட்டி நாய்ங்க பாத்ரூம் போயிடுவாங்க, அங்கே பாத்ரூம் போயிட்டு போயிடும். சரி நம்ம வந்து உக்காந்துட்டு ஒரு எந்த ஒரு ஆலயத்துலயும் உக்காந்துட்டு கையெழுத்து கும்பிட்டு போறதுல நம்ம எந்த யூஸுமே கிடையாது, இறைவனுக்கு நம்ம பணி செஞ்சேன்னா நம்ம பணி அவர் பார்த்துப்பார். அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம், நாய் பாத்ரூம் போய் வைக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தா இல்லை இந்த இடம் இப்போ குப்பையா இருக்கு, காலையில இந்த குப்பையில நம்ம வணங்கிட்டு போனா நம்ம வாழ்க்கை குப்பையா தான் இருக்கும். பெருக்குவோம், நான் பெருக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து என் வீட்டுக்கார் வந்தார், முத நாள் வந்தார், இது டெய்லிலாம் நீ போகக்கூடாது, நீ பண்றது சரியில்லை, நீ வந்து வித்தியாசமா பண்ற செய்க, சிவ வழிபாடுல எவ்வளவு தொந்தரவு இருக்குன்றது பிரச்சனை இருக்குன்றது சிவ வழிபாடு பண்றவங்களுக்கு தெரியும். சரிப்பா, இங்க வந்து எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போனேன், 1 hour கரெக்டா, 1 hourல நான் எங்க வீட்டுக்காரர் கூட வருவேன், நான் இங்கெல்லாம் பெருக்குவேன், ஐயாவை நான் சுத்தம் பண்ணுவேன், தொட்டு சுத்தம் பண்ணுவேன். வேணும்னேங்க அவரு, அவரு வந்து சித்தருங்க, அவரு சித்தி விளையாட்டு பயங்கரமா பண்ணுவாரு, நான் வந்து நிப்பா அப்பதான் ஒரு காக்கா ஒன்று வந்து அவர் மேல பாத்ரூம் போகும், நம்ம கையால அதை கிளீன் பண்ணணும். நம்ம அப்பா, நம்ம அப்பா இல்லாட தாத்தா தான் வயசான, ரொம்ப வயசான, நம்ம அதை கிளீன் பண்ணணும். அவர் வந்து யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க மட்டும்தான் அவர் கிட்ட போய் நின்று அவர் தொடவே முடியும், எல்லாரையும் தொட விட மாட்டார். அவர் வந்து செய்யறதுல வல்லல், வச்சு செய்யறதுல அவரு பயங்கரமான ஆள், அவரு பயங்கரமா வச்சு செஞ்சிருவாரு. அவரு எதிரியம்மா, இப்போ வந்து தொட்டு கும்பிட்டு உழவார பணியெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை மாறி? வாழ்க்கையே மாறிடுச்சுங்க, எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து
எனக்கு ஆதரவுக்கு அம்மா, நான் கல்யாணம் பண்ணி வந்து 13 வருஷம் ஆகுது, அம்மா அக்கா அண்ணன் இவங்க தான் நம்மளுக்கு ஆதரவு. அமீர் வீட்டு சைடு ஒண்ணுமே இல்லை, சும்மா அவங்களான்ட்டு இருந்தேன் நான். ஆனா நிஜத்துல என்ன சொன்னாருன்னா, நிரந்தரமான ஆதரவு வந்து நம்மளுக்கு மாமியாரு, நம்ம மாமியாரு, நம்ம மச்சனா, நம்ம நாத்தனாரு, நம்ம குடும்பம் அதுதான். அவங்கள நம்மனாதான் நம்ம நிரந்தரமா இருக்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் காட்டிட்டாரு. வெறுத்து போயிடுச்சு, நான் சொந்தமே தேவையில்லன்னா இங்கே தான் விட்டாரு. எல்லாம் ஒன்னாயிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டாரு. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு போட்டாரு, இன்னைக்கு ஏதோ என்னால முடிஞ்சது ரெண்டு பிரசாத டெய்லி வந்து கொடுக்குறேன். ஐயா ஐயா வந்து நிஜ ரூபமா நம்மளுக்கு முகத்தை காட்ட மாட்டேன், மனுஷங்க மூலியமா காட்டுவார். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஐயா பார்த்திபன் ஐயா, அவர் யார் இவரெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்ன ஒரு அவர் வந்து இப்ப மக்களுக்கு ஓரளவு சேவை செய்யற ஐயா ரூபத்துல இருந்து செய்யறாரு. அப்ப என் பிள்ளைக்கு வேலை இடம் வேணும்னு சொன்னா என் பிள்ளைக்கு இடம் கிடைச்சது. ரெண்டாவது என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு பர்ஷம் எழுதிக்கிறாரு, இந்த மாசம் பிரான்ஸ்ல எழுதிக்கிறாரு. 8ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு ரிசல்ட் வருது. நல்லபடியா முடியும்ன்ற நம்பிக்கையோட இங்க வந்திருக்கிறேன், கண்டிப்பா முடியும் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு ரொம்ப மனப்பூர்வ சொல்ல நம்பி வரவங்க, அதாவது வந்து கஷ்டத்தோட நம்ம கஷ்டத்தை அழுது சொல்லக்கூடாது, மனப்பூர்வமா சாமியை நினைச்சு நம்ம அம்மா அப்பாட்ட சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னோம்னா நம்மளுடைய கஷ்டம் நீரும். இது உண்மையாலும் உண்மை உண்மை உண்மை. ராமச்சந்திரன் பேரு, வேலைக்காக பேங்க்ல தான் இருந்தாரு, மகேந்திரா பேங்க்ல இருந்தாரு. ஆனா இப்ப வந்து ஒரு குடும்ப பிரச்சனையால தங்கச்சி கல்யாணம் பண்ணாரு, கஷ்டப்பட்டு அது கடன் ஆயிடுச்சு. அதனால பேங்க் விட்டு எல்லாம் அங்க வந்தாங்க, பேங்க்ல வந்தாங்களா மன வேதனையெல்லாம், பேங்க் வேலையே வாணான்னு வந்துட்டான். வேலை அவரு எங்க போய் இன்டர்வியூக்கு போனா பாஸ் ஆகுறோம், ஆனா வந்து இது பண்ண நின்று அங்க வேலை செய்ய முடியல. ஏதாவது ஒரு ஆமா வேலை தொழிலோ அவனுக்கு திருமணம். அக்காவை நம்பி என்ன நம்பி வந்தாங்க, நாங்க அவரை நம்பி வந்திருக்கிறோம். தெய்வம் தான் எங்களுக்கு, அவரு தான் எங்களுக்கு நல்லது செஞ்சுங்க. என் உயிர் போற வைக்க மறக்க மாட்டேன் நான்.